குற்றாலம் அப்படின்னு பேச்சு எடுத்துட்டாலே எப்படா சீசன் வரும், வருஷத்தில் ஒரு வாட்டியே போய் விசிட் பண்ண மாட்டோமான்னு நினைப்போம். அதுவும் அங்கே இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் வகைகள், அதோட மவுண்டைன்ஸ், அந்த ஃபால்ஸ் எல்லாமே நம்ம கண்ணுக்குள்ளேயே நிற்கும். அவ்வளோ அழகான பிளேஸ். அண்ட் அங்கே கிடைக்கிற தேங்காய் எண்ணெய் சிப்ஸு, சுட சுட அந்த கிடைக்கிற மிளகா பஜ்ஜி, அதெல்லாமே வந்து ஒரு தனி வைப் தான். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வருஷத்தில் ஒரு வாட்டியாவது குற்றாலம் டூருன்னு ஃபேமிலியாக போன ஞாபகங்கள்லாம் நிறையவே இருக்குது, நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ ஜூன் மாதம்னு வந்துட்டாலே குற்றாலம் சீசன் தான் சொல்லி நிறைய பேர் நம்ம ஊர்லேருந்து போவோம். ஏன்னா ஊர் பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு அழகான ஸ்பாட்னா அந்த குற்றாலம் தான். ஆனால் இடையில சில வருஷமாக குற்றாலம் பக்கம் போகவே இல்லை. ஸோ அந்த குற்றாலத்துக்கு இப்போ போகலாம் அப்படின்னு சடனாக ஒரு பிளான் பண்ணி ஃபேமிலியாக கிளம்புன ஒரு டே தான். ஸோ இந்த வ்ளாகில் இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் குற்றாலம் பக்கமே நீங்கள் போயிடாதீங்கன்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம், ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமதீஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அயாஷ் ஃபேமிலி. எடுக்கும் போதே அயாஷ் அழுதுட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக இது அந்த குற்றாலம் அன்னைக்கு போகிற டே அன்னைக்கு எடுத்த வ்ளாக் தான். ஸோ அயாஷ் வந்து முழிச்சு வந்ததுக்கப்புறமே கொஞ்சம் முரண்டோட தான் இருந்தான், அதனால தூக்க இதில் அவன் கொஞ்சம் அழுதுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அன்னைக்கு என்ன சமையலோ அது ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அது போக இன்னும் நிறைய ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது எதுக்குன்னா வேற ஒரு விஷயத்துக்காக, நாங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வயநாடு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா. என்னோட லாஸ்ட் அதாவது டூர் வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், வயநாடு தான் ஃபஸ்ட்டு போக பிளான் பண்ணியிருந்தோன்னு. அதுக்காக அந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாமே செஞ்சு வைக்கிறதுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ட்ரிப் வந்து சடனாக முடிவாச்சு, நாங்கள் வந்து போகணும்னு பிளான் பண்ணது கிடையாது. அன்னைக்கே பேசி சரி சீசன் நல்லா இருக்குது, ஒரு நாள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேன் எல்லாமே புக் பண்ணி போனது தான். ஸோ அதனால் நாங்கள் வந்து எல்லாமே சேர்த்து அன்றைக்கு ரொம்பவே ஒரு மாதிரி நிறைய வேலைகளாகவே இருந்துச்சு வீட்டில். ஸோ பிள்ளைகள் முடிச்சதுக்கப்புறமா நம்ம அன்றைக்கு போகிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகலை, வேன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியே ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசி ஓகே ஈவினிங் வேன் வந்துடும், எல்லாம் ரெடியாக இருங்க, சீக்கிரமாக சாப்பிட்டு எல்லாம் ரெடியாக இருங்க, பேக் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சின்ன வயசில் குற்றாலம் பார்த்தது, அந்த இடத்துக்கு போய் அந்த ஃபால்ஸ் எல்லாமே குளித்த மெமரிஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா ப்ரைவேட் ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி சில இடங்கள்லாம் அங்கே குளிச்சிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு சரி நம்ம இன்றைக்கி போக போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். பட் போய் அப்படியே ஆப்போசிட்டாக நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, அது வீடியோஸ் போக போக பார்க்கலாம். சடனாக டக்குன்னு எப்படி முடிவாச்சுன்னா ஊர்லேயுமே ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகி நல்லா ஜில்லுன்னு காற்று அடிச்சுட்டு சூப்பரான கிளைமேட்டாக இருந்தது. ஸோ குற்றாலத்தில் இன்னும் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லி பேச்சு வந்து கிளம்புனது தான். அண்ட் அன்னைக்கு லன்ச்சுக்கு வந்து லாத்தா பிரியாணி செஞ்சு வச்சுட்டா, அது போக ஒரு சைட் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம ஃப்ரோசன் பண்ண வைக்கணும்னு சொல்லி இல்லையா, அது எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் அது போக அன்னைக்கு ஃபேமிலி ஆட்கள் ஒருத்தர் சொந்தக்கார வீட்டிலேருந்து பிரியாணியும் வீட்டுக்கு வந்துச்சு. அது எதுக்குன்னா அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அந்த டைமில், அதனால் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்துச்சு. எல்லாமே எப்போவாச்சும் வந்தால் இப்படி ஒன்றா தான் வரும், சில நேரம் எதுவுமே இருக்காது வீட்லேயும் வரவும் செய்யாது, சில நேரம் வந்தால் இப்படி எல்லாம் ஒன்றா இருக்கிற டைம் பார்த்து வரும். சரி அல்ஹம்துலில்லான்னு வந்த பிரியாணியை குட்டீஸ்க்கு ஊட்டியாச்சு. ஏன்னா அப்போ பிரியாணி இன்னும் ரெடியாகாமல் இருந்தது. ஸோ அதை கொடுத்துட்டு அப்புறம் ரெடியானதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அண்ட் சைட் பை சைடு வந்து இதெல்லாமே இந்த ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இது அவ்வளோ ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக, இது வந்து நாங்கள் வயநாடு போகணும்னு பிளானில் இருந்தோம் இல்லையா, அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சடனாக அதெல்லாம் மாறி நம்ம கொடைக்கானல் போனது. ஸோ டூர் பிளாக் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், பார்க்காதவங்க இன்ஷால்லாம் போய் பாருங்கள். அண்ட் இது வந்து ஷேர்வா, மட்டன் ஷேர்வா வந்து பிள்ளைகளுக்காக போட்டாச்சு. அப்புறம் இந்த ப்ரான் தொக்கு, பீஃப்,
பீஃப்ல ஏதோ பண்ணியிருந்தாங்க, அப்புறம் அகனிக்கறி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே லாத்தா அம்மா எல்லோரும் சேர்ந்து மாஷாலாம் செஞ்சு முடிச்சாச்சு. அண்ட் நாங்கள் வந்து குட்டீஸ் பார்க்குற வேலை தான் அப்போ எங்களுக்கு ஜாஸ்தி இருந்தது. ஐஷா தூங்கின கேப்பில் நான் கொஞ்சம் பேக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு கிளம்ப போகிறோன்னு சொல்லிட்டு அது ஒரு வைப்பில் உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ ரெடியாகி நாங்களும் உட்காறோம் உட்காந்துட்டே இருக்கோம், வேன் வரவே இல்லை. எல்லோரும் கரெக்டாக ரெடியாகி இந்த டைமுக்குள்ளே கிளம்பிடணும், லேட் ஆகிடக்கூடாது, லேட்டானா நம்ம அங்கே போய் அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேரமாக கிளம்பிட்டோம். ஆனால் பார்த்தா வேன் லேட் ஆகிடுச்சு. எனக்கும் அடுத்தது குழப்பம், போகுமா வேணாம்மா, இருந்துருவோம், பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டமாக இருக்கக்கூடாது போயிட்டு, அதுக்கு அந்த மாதிரியான ஒரு குழப்பத்துலேயே இருந்தேன். கடைசியில் 8 மணி இஷா டைம் கிட்ட தான் வேன் வந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு குற்றாலம் சொன்னோடனே போகணுன்ற ஆசை இருந்தது. அடுத்து பக்கத்துலேயே வந்து இன்னொரு ட்ராவல் இருக்குது, அது தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு போகணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தது தான். ஸோ அது வேறு நெருக்கத்தில் இருக்குது, இதில் போயிட்டு வந்தால் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அது வேணான்னு டிசைட் ஆச்சு. வேன் லேட் ஆகவும் அதுக்கப்புறம் வேன் வந்துருச்சு. ஆனால் எனக்கு மைண்டே இல்லாமல் போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த டைமில் கொஞ்சம் தலைவலியும் எடுத்துருச்சு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான வேன்லாம் பார்த்தா கண்டிப்பாக எனக்கு ட்ராவலில் ஒத்துக்கவே செய்யாது, பயங்கர தலைவலிக்கும், ஏதாவது வாமிட்டிங் அந்த மாதிரி இருக்கும். இப்படியே இருந்து ஒரு வழியாக கிளம்பியாச்சு. எனக்கும் ரொம்ப ஹெட்டேக்காக இருந்தது. போகிற வழியில் நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டுலாம் போன அந்த வீடியோஸ் எல்லாம் எதுவுமே எடுக்கலை. ஃபைனலாக நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம். குற்றாலம் போய் ரீச் ஆகியுமே வந்து தங்குற இடம் எதுவுமே என்னால் எடுக்க முடியல. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் ட்ராவல் நினைக்கிறேன் இந்த குற்றாலத்துக்கு. அதுக்குள்ளே அந்த வேன் அவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சு, சரியான தூக்கி தூக்கி போட்டு அந்த அளவுக்கு உடம்பு வலி. வந்து நைட்டு தூங்கியாச்சு, மார்னிங் எழுந்திரிச்சு மாஷாலா ஒரு நல்ல வியூ. குற்றாலம் அப்படின்னு சொன்னாலே நிறைய ஹில்ஸ் எல்லாமே அது அந்த இடங்கள்லையும் பார்க்க முடியும். எனக்கு குற்றாலம் வந்ததுலேயே இந்த மார்னிங் வியூ பார்த்தது கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருந்தது. ஏன்னா ஜில்லுன்னு காற்று நல்லா இருந்தது, அந்த கிளைமேட்டும் நல்லா இருந்தது. மறுநாள் மார்னிங்கில் வந்து டீ எல்லாம் போட்டு வந்திருந்தாங்க, நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மேலே வந்து இந்த வியூவை தான் பார்த்தோம். அடுத்து எங்கே போகிறோம் அப்படிங்கிற பிளான்லாம் எனக்கு தெரியாது எதுவுமே. வந்த வரைக்கும் இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஃபேமிலியாக வரோம், சடனாக வரோம்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். பட் எங்களுக்கு கடைசி டைமில் அமைஞ்சதுனால இந்த இடத்துக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து ஒரு 3-4 ஃபேமிலியாக வந்திருக்கும் போது இந்த இடம் வந்து அவ்வளோ செட் ஆகலை. சரி ஒரு நைட் தானே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாச்சு. மறுநாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிள்ளைகளுக்கு இட்லி எல்லாம் பெருமை கொண்டு வந்திருந்தோம். நான் ஷேர்வா எடுத்துகிட்டு போயிருந்தேன், அதை வச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்தாச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம், அதை நாங்கள் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு ஒரு ஃபால்ஸுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த குற்றாலம் வரும்போது நான் சின்ன வயசுலாம் வந்திருக்கேன், இவ்வளோ தூரம் இத்தனை கிலோமீட்டர் நடந்துலாம் நான் எந்த ஃபால்ஸுக்குமே போனதில்லை. கொஞ்சம் தூரம் நடப்போம் ஃபால்ஸ் வந்துடும். இப்போ என்னடான்னா பார்க்கிங்கே ரொம்ப தூரம் தள்ளி தான் இருக்குது. நம்ம வருஷம் இடப்பட்ட இதில் வர இல்லை தானே, ஸோ எதுவுமே தெரியலை, இப்படி தான் இருக்குங்கிறதுலாம் தெரியல. நான் பாட்டுக்கு சின்ன வயசில் இருக்கிற மாதிரி ஜாலியாக இருக்கும்னு நினச்சி கிளம்பி வந்தாச்சு. பட் இங்கே வந்து பார்த்தா ரொம்பவே அன்னைக்கு கஷ்டமாக இருந்தது. நிறையா குட்டீஸ் வேறு, நம்ம அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம், இப்போ ரெண்டைக்கு தூக்கிட்டு வேறு வந்திருக்கேன். இடையில வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ கிலோமீட்டர் நடந்து தான் ஒரு ஃபால்ஸுக்கு போய் குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதுவும் இல்லாமல் பயங்கர ரஷ் வேறு. குற்றாலத்துக்கு வரோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணணும். கரெக்டாக ப்ராப்பரான பிளான் இல்லாமே வரக்கூடாது, அண்ட் ரஷ்ஷான டைம்லேயும் வரக்கூடாது. சாட்டர்டே சண்டே அந்த ஃப்ரைடேலாம் மோஸ்ட்லி ரஷ்ஷாக தான் இருக்கும். வீக் டேஸ்லேயே சீசன் டைமில் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். வீக்கெண்டாக சொல்லவா வேணும், ஒரு ஃபால்ஸுக்கு போகவே 1 மணி நேரம் கிட்டத்தட்ட நடந்திருப்போம். எல்லாருக்கும் செம்ம டயர்டு பசியும் எடுத்துருச்சு. இது எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நாஷ்டா இல்லாமல் இருக்காது. இது இன்ஸ்டண்ட்டாக வந்து அங்கேயே கையை வச்சு எடுத்து ஒரு உருண்டை எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். ஸோ பொரியரிசி மாவுன்னு சொல்லிட்டு எப்போவுமே வீட்டில் இருக்கும் பிள்ளைகளுக்காக, சத்து மாவு மாதிரி அந்த மாவை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதில் பனானா வாட்டர் கொஞ்சம் நாட்டு சக்கரை அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு உருண்டையாக சாப்பிடணும் எங்களாம், அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். இது வீடியோவில் பார்க்குறதுக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணும், பட் இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ அன்னைக்கு எங்களுக்கு அதை தான் கை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டிட்டு நாங்களும் கொஞ்சம் இருந்ததை சாப்பிட்டுட்டு அங்கேயே கடையில் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அது போக இன்றைக்கி ஃபஸ்ட்டாக போன இடம் பார்த்திங்கன்னா 5 ஃபால்ஸ் போயிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. குற்றாலத்தில் ஏதாவது ப்ரைவேட் ஃபால்ஸ் போக மாட்டோமா அப்படின்ற ஆசையாக இருந்தது. நாங்கள் வந்தது இப்படி கொலாப்ஸ் ஆகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்த இடத்துலையும் சரி கொஞ்சமாக என்ஜாய் பண்ண முடியும்னு பார்த்தா ஆம்பளைங்க ஈஸியாக குளிச்சிருவாங்க, நமக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. நான் சின்ன பிள்ளையில் போகிற மாதிரி இப்போ போக முடியாது, கையிலேயும் குட்டீஸ் இருக்குது. ஸோ இடத்துலேயும் நிறைய பேர் ரஷ்ஷாக இருக்குது, நிறைய கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு மனசே இல்லை குளிக்கிறதுக்கு. நான் ஐயாஷோட தான் அப்படியே சுற்றிட்டே இருந்தேன் பின்னாடி. அவன் வந்து மங்கி பார்த்துட்டு அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டான். 5 லிட்டில் மங்கீஸ்ன்னு ஒரு டைம்ஸ் வரும் இல்லையா, அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை பார்த்துட்டு அவன் நல்லா அது கூட விளையாடுறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். எங்களுக்குமே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நாங்களும் இந்த குட்டி மங்கி எல்லாம் பார்க்குறோன்ட்டு அதை உட்காந்து பார்த்து அது கூட விளையாடிட்டு அதுக்கு ஏதாவது சாப்பிட போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக அழகாக தான் இருந்தது. ஏன்னா அதோட உமாவே பிடிச்சிட்டு சில மங்கீஸ் இருக்கிறது, ஃபேமிலியாக ஒரு மங்கிலாம் உட்காந்துட்டு இருந்துச்சு. அதை பார்க்க அதை இந்த வீடியோவில் பாருங்களேன், பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும்.
நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்கிறப்போ ஃபைவ் ஃபால்ஸ்ன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு வந்த இடம் பழைய குற்றாலம் தான். அந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஆகிடுச்சு. நான் இப்போ தான் எனக்கு டைம் கிடைக்கிது கரெக்டாக டூர் வ்ளாக்லாம் முடிச்சு அப்படியே கண்டினியூஸாக ஒன்றா போட்டுட்டு வரேன். ஸோ அதனால் எனக்கு மறந்துட்டு. ஸோ முதல்ல வந்தது பழைய குற்றாலம் தான். வந்து பார்த்தா இங்கே குளிக்க வாய்ப்பே இல்லை, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. சரி, வந்த வரைக்கும் நம்ம ஊரில் இருக்க அடிக்கிற வேலைக்கு இந்த ஃபால்ஸை பார்க்குறதாவது அமைஞ்சிருக்கேன்னு சொல்லி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பியாச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு சின்ன டாஸ்க் இருக்குது. வழக்கமாக நான் வீடியோ போடுறப்போ ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம், ஏதாவது குரான் ஆயத்தோ இல்லை ஹதீதோ நம்ம எது பார்க்குறோமோ அது சம்மந்தப்பட்டமாக நம்ம வந்து சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மாதிரி இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் என்ன டாஸ்க்குங்கிறத அப்புறம் சொல்கிறேன், முதல்ல என்ன ஆயத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل أرأيتم إن أصبح ماؤكم غورا فمن يأتيكم بماء معين. இதோட மீனிங் என்னென்னா, உங்களுடைய தண்ணீர் நீங்கள் பெற முடியாதவாறு பூமியினுள் இழுக்கப்பட்டு வெகு ஆழத்தில் சென்று விட்டால் பொங்கி ஓடும் நீரை உங்களுக்கு கொண்டு வருபவன் யார் என எனக்கு தெரிவியுங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. சுபஹானல்லாஹ், இது உண்மைதானே? யார் இதை நமக்கு கொண்டு வர்றது? படைச்சவன் தானே. ஸோ நமக்கு தெரியாது இது எங்கேருந்து வருதுன்னு, வந்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா, அருவி மாதிரி கொட்டுது. சுபஹானல்லாஹ், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி தான். ஸோ தண்ணிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குமே அவ்வளோ அத்தியாவசியமான ஒரு விஷயம் இல்லையா? எவ்வளோ இடங்களில் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறதுலாம் பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்மளை இந்த அளவுக்கு அதில் வச்சிருக்கானேன்னு கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் சுக்ர செய்யணும். அண்ட் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்காகவும் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் துவா செய்யணும் இன்ஷால்லா. அண்ட் இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன டாஸ்க்குன்னு இப்போ பார்ப்போம். நான் இப்போ ஓதுன ஆயத்து வந்து எந்த இடத்துல வருதுங்கிறத நான் வந்து அதில் நோட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து பார்க்குறவங்க ஒரு மணி நேரம் கரெக்டாக இந்த வீடியோ போட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளே வர ஃபஸ்ட்டு மூணு கமெண்ட் இந்த ஆயத்து எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் வந்து என் சைட்லேருந்து நான் கொடுப்பேன் இன்ஷால்லா. அண்ட் ஒரு க்ளூ கொடுக்குறேன், இது வந்து வளமையாக நம்ம ஓதுற சூறா தான் முக்காவாசி பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து தோணுச்சு ஒரு சின்ன கிவ்அவே மாதிரி வைக்கலாம், ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்கலாம்னு, அதனால் டக்குன்னு நான் கொடுத்துட்டேன். இன்ஷால்லா யார் ஜெயிக்கிறாங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு வர மூணு கமெண்ட்டுக்கு நம்ம இன்ஷால்லா பண்ணிடலாம். இப்போ அடுத்த வீடியோக்குள்ளே வரலாமா? ஸோ குற்றாலம் போயிட்டு நம்ம அந்த ஃபால்ஸ் முடிச்சுட்டு அடுத்து எங்கே வந்தோம்னா மெயின் ஃபால்ஸுக்கு வந்தோம்னு நினைக்கிறேன். அதுவுமே எனக்கு வீடியோஸ் பார்த்தா தான் தெரியும். ஆமாம், மெயின் ஃபால்ஸ் தான். ஏன்னா நிறைய திங்ஸ் இந்த கடைகள்லாம் அங்கே தான் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கேயுமே பார்த்தா அவ்வளோ தூரம் ஏறி போய் நடந்து போய் குளிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்த எல்லாருக்கும் பயங்கரம் டயர்டு தான். ஆளுக்கு ஒரு குரூப்பாக வேறு அங்கே நங்கனேன்னு பிரிஞ்சு தான் இருந்தோம். ஏன்னா பாதி பேருக்கு சீக்கிரமாக நடக்கிறாங்க, கொஞ்சம் பேருக்கு நடக்க இல்லை இல்லை. ஸோ ஏறி ஏறி நடந்து போகிற மாதிரி தான் இந்த ஃபால்ஸ்லேயும் இருந்துச்சு. போயும் வந்து நம்ம குளிக்க முடியறதில்லை, அங்கே அவ்வளோ கூட்டமாகவும் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பேர் கடையில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும் இல்லையா, இந்த மூலிகை அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தோம். நம்ம முன்னாடியாவது வேறு நமக்காக அந்த ரிங்கு அதெல்லாம் வந்து சின்ன பிள்ளையில நாங்கள் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது வேணுமா, பிள்ளைகள திங்ஸ் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி பார்க்குறதா வழக்கம். ஸோ ரெண்டு கேப் மாதிரி ஐயாஷுக்கும் ஐஷாக்கும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து கொஞ்சம் ஃபால்ஸ் தூரத்துலேருந்து நின்றே பார்த்தாச்சு. ஏன்னா இது போகிற வழியிலே பயங்கர கூட்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த பக்கத்துலேயே வந்து ஜாமியா மஸ்ஜித் இருக்கும், இஸ்லாமிக் சென்டர் அந்த மெயின் ஃபால்ஸ் பக்கத்துலேயே தான் இருக்கும். அங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிடலாம், தொழுதுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்து எல்லா வசதிகளும் இருக்கும், நம்ம லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியான்ட்டு எல்லாமே இருக்கும். அது போக கேட்டரிங் சர்வீஸும் இருக்கும், ஃபுட் எல்லாமே அரேஞ்ச் பண்ண நமக்கு சொன்னாங்கன்னா அங்கே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நாங்கள் அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து வெளியே தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பக்கத்தில் தான் பிரியாணி ஆர்டர் பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பிட்டோம். பிரியாணி ப்ளஸ் நெய்ச்சோறு அந்த மாதிரி சம்திங் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அந்த வீடியோஸ்லாம் எடுக்கலை, ஏன்னா பிள்ளைகளை கையில் வச்சுட்டு அதெல்லாம் சுத்தமாக எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் சரின்ட்டு இந்த இடத்துக்கு வந்தோம். இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தொழுவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படி போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சாப்பாடு மெனுவெல்லாம் ஒரு பக்கம் போர்டாகவே இருக்குது. அண்ட் அது போக தங்குற இடமும் இங்கே இருக்கும். ஸோ நம்ம வேணும்னா நம்ம புக் பண்ணி தங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்ததில் நிறைய சின்ன வயசு விஷயங்கள் ஞாபகப்படுத்துது. நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்திருக்கேன், அப்போ ஒரு சம்பவமே நடந்துச்சு, அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். அண்ட் அப்போ பார்த்ததுக்கு இந்த இடம் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, நல்ல ஒழுசிற இடம் தொழுற இடம் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வசதியாக இருந்துச்சு. இப்போ குற்றாலம்னு கிளம்பி வந்தது எங்களுக்கு டூர் மாதிரி இருந்துச்சோ இல்லையோ, பிள்ளைகள் எல்லாருக்குமே செம்ம ஃபன்னு செம்ம ஜாலியாக இருந்தது. அண்ட் அந்த சம்பவம் என்னென்னா, நான் சின்ன வயசில் இதே மாதிரி டைமில் குற்றாலம் வந்தப்போ காணாமல் போயிட்டேன். என்னை விட்டுட்டு வேனும் கிளம்ப போயிடுச்சு. லாஸ்ட் டைமில் நான் சிற்றடைவிலேருந்து நடந்து வந்துட்டு இருந்தேன், எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த டைமில் என்னை கடைசி டைம்லாம் தேடவே ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே குற்றாலம்னு ஒரு சில மெமரிஸ் இருக்குது இல்லையா, அது ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அண்ட் நாங்கள் போகிற வழியில் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த இடத்துக்கு வந்துட்டாலே நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்காமல் போகவே மாட்டோம். அவ்வளோ வகையான மாஷாலா அந்த பழங்கள் எல்லாமே இருக்கும். அதில் இந்த மங்குஸ்தான்லாம் என்னோடய ஃபேவரட் ஃப்ரூட்டு, ஆனால் விலை ரொம்ப ஜாஸ்தி. அது அப்புறம் இந்த ரம்டம் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு எப்படியும் கொஞ்சமாவது வாங்கிட்டு போயிடுவோம். அது மாதிரி நாங்கள் போகிற வழியில் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைவ் ஃபால்ஸ் போயிருந்தோமா, அங்கே வந்து மாமா வீட்டு ஃபேமிலியை சர்ப்ரைஸாக மீட் பண்ணோம். அங்கே மச்சிமாறு பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்காங்க தனி குரூப்பாக.
ஸோ ஏதாச்சும் இந்த மாதிரி நம்ம ஃபேமிலி ஆட்களை பார்த்ததும் நல்லா தான் இருந்தது. அவங்க கிளம்ப போகிறாங்க, நம்ம அப்போ தான் ஃபால்ஸ்குள்ளே என்டர் ஆகிறோம். என்னுடைய மச்சி மகன் குட்டி கில்லாடி, ஒரு குட்டி யூடியூபர் தான் இவனும். ஸோ வந்து தள்ளி அவனையும் பார்த்துட்டு பை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பியாச்சு. அங்கே வந்து என்ட்ரானோடனே ஒரு சம்பவமே நான் பண்ணிருச்சு. இந்த குரங்கு குட்டி என்னாச்சுன்னா அயாஷ் தலஹோட வாட்டர் பாட்டிலை தூக்கிட்டு ஓடிடுச்சு. அவன் எப்போவுமே இந்த மாதிரி வெளியில் போனாலும் அப்பப்போ தண்ணி கேட்டுகிட்டே இருப்பான். அதுவும் இது அவனோட ஃபேவரட் பாட்டில், அவனோட பாட்டில் தான் தண்ணி வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பான். அது சரி, இது என்ன செய்யறது, இது நம்ம திரும்பவும் எடுக்க முடியாது. அந்த அதில் குட்டிக்கு கொடுக்க கொண்டு போச்சா என்னவோ தெரியல. மேலே ஏறி ஒவ்வொன்றும் கேட்ச் போட்டு விளையாடிட்டு இருந்துச்சு. இதில் என்னென்னா கீழே லாத்தா புள்ள நின்றுட்டு இருந்தா கரெக்டாக மரத்து மேலே ஏறி தொப்புன்னு பாட்டிலை போட்டு ஒரு சம்பவமே பண்ணி விட்டுச்சு. மறுபடியும் அந்த கீழே போட்ட பாட்டில் எடுத்துகிட்டு அதுவே போயிருச்சு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு. நமக்கு ரொம்ப இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொண்டு போனோன்னா இந்த குரங்கு குட்டிங்கெல்லாம் இருக்கவே விடாது, எல்லாத்தையும் எடுத்து கழிச்சு நம்மளை ஒரு வழி பண்ணிடும். அயாஷ் வேறு அதை பார்த்துட்டு பாட்டிலை கேட்க ஆரம்பிச்சிட்டான். சரி, நான் அவனை இங்கே கூட்டு வந்து பபிள்ஸ் காட்டி டைவெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி அங்கேயே டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இது ஃபைவ் ஃபால்ஸ்லேயும் பயங்கர கூட்டம் தான். ஸோ இந்த மாதிரி ரஷ்ஷான டைம்லலாம் வரது சுத்த வேஸ்ட்டு தான். இங்கே வந்தாலே வந்து நம்ம ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸாக இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது தான். ஸோ வந்த வரைக்கும் அலமதுல்லா ஒரு சில நல்ல மொமெண்ட்ஸ் இருக்க தான் செஞ்சது. ஒரு சிலது எங்களுக்கு முடியாமல் பிள்ளைகளை பார்த்துட்டு அந்த மாதிரி ரொம்ப புழுக்கமாகவும் இருந்தது. அவ்வளோ கிளைமேட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயிலும் ஜாஸ்தியாக தான் இருந்தது. கூட்டத்தோடு இருக்கிறோம், அது ஒரு மாதிரி ஒரு என்ன டூர் வைபே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்கே தான் தங்கியிருந்தோம். இங்கே வில்லா மாதிரி நிறைய ரூம்ஸ் இருந்தது, பட் ரூம் வீடியோலாம் எடுக்க இல்லை. நிறைய கூட்டமாக வந்தோம், அதுக்கப்புறம் அவசரமாகவும் இப்போ கிளம்ப போகிறோம். அதனால ரூம்லாம் தனியாக போய் நான் ஷூட் பண்ணல. போகிற வழியிலே நம்ம ஒரு இடத்துல வந்து டின்னர் சாப்பிட்டோம். இதில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக நான் கொடைக்கானல் வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பேன். ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன் ஐஷாவோட பர்த்டே அப்போ. அப்போனால வீடியோ அதாவது ஃபோட்டோஸ் எதுவுமே அவளுக்கு ட்ரெஸ் போட்டு எடுக்க முடியலன்னு. அது இங்கே தான். ஸோ குற்றாலம் வந்த அன்னைக்கு தான் ஐஷா குட்டியோட ஃபஸ்ட் இயர் பர்த்டே. வீட்டில் இருந்தால் ட்ரெஸ் போட்டு ப்ளே ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருப்போம். லைக் அயாஷ் தலஹாக்கு அந்த மாதிரி தான் திக்ரு வச்சோம், செலவாத்து அந்த மாதிரி பண்ணி ஃபேமிலி ஆட்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, ஏழைகளுக்கு ஏதாவது நம்ம திங்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி அயாஷோட பர்த்டே கூட நம்ம அந்த மாதிரி தான் பண்ணோம். வீடியோஸ் கூட நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்தா புரியும். ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியலேன்னு இருந்துச்சு. பட் நாங்கள் அந்த டைமில் என்ன பண்ணோம்னா ஃபேமிலிக்கு ட்ரீட் வச்சிட்டோம். அந்த டின்னருக்கு வந்து ஃபேமிலி எல்லாத்துக்கும் ட்ரீட் வச்சு ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் வீட்டுக்கும் இப்போ கிளம்பிட்டோம். அவ்வளோதான் வீடியோ முடிய போகுது. அண்ட் இன்னொரு விஷயம், குற்றாலம் போக முன்னாடி அங்கே எப்படி இருக்குது என்னதுன்னு விசாரிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணி போகிறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம இடையில ஷேர் பண்ண அந்த குரான் ஆயத் எந்த ஜிசு எந்த சூறாவில் வருதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.